தந்தையேவும் அன்பை விட சிறந்த அன்பொன்றுமில்லையே. அன்றன்றுள்ள அப்பம் சாமி சகோதர சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுடைய மகன் பால் தினகரன், கண்மணி ராஜா, அதுக்கப்புறம் அரவிந்த், மறைந்த அரவிந்த் அவர், மலேசியா வாசுதேவன், யுகி, யுகேந்திரன், ஆமாம், சங்கர் கணேசன் அடிக்கடி வருவார் அவர். அதுக்கப்புறம் நம்ம டி ராஜேந்தர் கூட வந்தார், அவர் தேவா சார் கூட வந்தார், ஜிபிஎஸ் ராபின்சன், அது மாதிரி நிறைய பேர். அவர் பெண்ணார் தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அதான் கண்மணி நீங்க ஸ்டைலா பேஸ் கிட்டார் வாசிப்பீங்களா? ஆமா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் வந்து கிட்டார்ல பேஸ் கிட்டார் வாசிப்பேன், அதுக்கப்புறம் லீட் கிட்டாரு, ரிதம் கிட்டார், இது மூணு தான் இருக்கு. அது மூணையும் வாசிப்பேன் ஆண்டவர் கிருபினால். அதுல வந்து தாஸ் டேனியல், அப்புறம் சக்தி விக்டர், தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, அவர் ஆமா ஃபைட் அண்ட் கரெக்ட் ஃபைட் அண்ட் சுரேஷ், அவர் ஃபைட் அண்ட் தான் வச்சிருப்பாரு. பாலசுப்ரமணியன் அண்ணன் கொடுத்துட்டாரு, தம்பியை கூப்பிடு அப்படின்னு. உன உள்ள போனேன், உள்ள போனேன், என்னை பார்த்தோன்னே நான் இப்போ நல்லா கொஞ்சம் குண்டா இருப்பேன். ஆமாம், என்னை பார்த்தோன்னே என்னப்பா என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னாரு. லைஃப் இஸ் மச் டூ ஷார்ட் அண்ட் டெத் இஸ் மச் டூ ஷோர் அண்ட் இட்டர்னிட்டி இஸ் மச் டூ லாங் டு கோ ஆன் ஒன் மோர் டே விதவுட் ஜீசஸ் இன் யோர் லைஃப். வணக்கம், தந்தை ஊடகம் உங்களை வரவேற்கிறது. இன்றைய நாளில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர், புகழ்பெற்ற ஒளிப்பதிவு பொறியாளர், சிறப்பான ஒரு பாடகர், சிறந்த இசைக்கலைஞர், இத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு பேராளுமையை நாம் சந்திக்கிறோம். திரு லவ்லின் சாமுவேல் அவர்கள், வணக்கம். நான்கு முக்கியமான துறைகளில் நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர். உங்களோட தொடக்க காலம், அதாவது சவுண்ட் இன்ஜினியராக தொடங்கினீங்களா, பாடகராக தொடங்கினீங்களா? அதாவது நான் சென்னைக்கு வந்த நாட்கள் வந்து 1985, 1985 வந்தேன். சரி, வந்த புதுசில் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹேண்டு. நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தேன். சரி, கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக இந்த இசைத்துறைக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற காலகட்டங்களில் நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்டாக தான் இருந்தேன். நான் பாடலை, பாடகனாக யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அதை பொறியியலாளர், அது எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஸ்டுடியோ பக்கமே நான் போகல கிடையாது, அவ்வளோ கிட்டாரிஸ்ட், அவ்வளோ தான். அதோடு தான் நான் இங்கே வந்தேன். சரி, சென்னைக்கு வந்தேன். இங்கே வரும்போது நம்ம எப்படி இந்த தொழிலில் நம்ம வரணும் அப்படின்றது எனக்கு என் மைண்டுக்குள்ளே எப்போதுமே இருந்தது. ஸோ வரும்போது தான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஏசு அழைக்கிறார் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அங்கே நான் ஜாயின் பண்ணேன். அங்கே நான் வந்து இசைக்குரிய எல்லா விதமான காரியங்களும் எனக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. உங்களை அந்த வாய்ப்புகளில் வழி நடத்தினது யார், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? சொல்லிக் கொடுத்தது வந்து அதுக்கு பெரும் ஒரு பேர் யாருக்கு போகிறோன்னா, சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுடைய மகன், அவர் பேர் பால் தினகரன், அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கல்லூரி தோழர் அவர் இல்லை, ரொம்ப சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள். ஸோ குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வளர்ந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்தவுடனே ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணேன், எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் அவரே சொல்லி கொடுத்தார். அப்போ அங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர் இல்லை, அங்கே யாருமே கிடையாது, சவுண்ட் இன்ஜினியர் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்தேன். ஒரு புது செய்தியாக இருக்குது, பால் தினகரனவர்கள் ஒரு ஆமாம் சவுண்ட் இன்ஜினியர். ஆமாம் ஆமாம், அவர் எல்லா துறையிலும் அவர் ரொம்ப சிறந்தாக இருந்தார். எப்படி ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி ஒரு பாட்டை ஷூட் பண்ணணும், வீடியோகிராஃபி பண்ணணும், எல்லா விதமான கலையும் அவர். ஏன்னா அவர் டைரெக்டாக அவர் அமெரிக்காவிலேருந்து அவர் படிச்சுட்டு வந்தவர். ஸோ இங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ எனக்கும் அது நிறைய சொல்லி கொடுத்தாரு அது. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து ஒரு இந்த சவுண்டிங்கில் நான் வர்றதுக்கு எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் அவருக்கு பிறகு நீங்கள் தான் முதல்? ஆமாம், முதல் சவுண்ட் இன்ஜினியர் இருந்தேன், நான் தான் வந்தேன். அதுக்கு பிறகு நிறைய இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 10 வருஷம் நான் பணியாற்றினாங்க, அதுக்கப்புறம் ஐயா அவர் இறந்ததுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பெரியவருக்கு பாடல் பதிவுலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதில் சுவையான நிகழ்வுகள் எதாவது சொல்லுங்களேன். ஆமாம், அதாவது ஒரு நல்ல நிகழ்வு என்னென்னா, எனக்கு மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு மெமரி என்னென்னா, ஐயா அவர்கள் வந்து ஏசு அழைக்கிறார் பாட்டு இருக்குல்ல, ஏசு அழைக்கிறார், அது வந்து ரொம்ப காலமாக அது வந்து பழைய பாடல்கள் தான் அது போட்டிருந்தாங்க. ஸோ அது புதுமையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணேன், அவருக்கு எடுத்து சொன்னேன், ஐயா நம்ம வந்து புதுசாக பண்ணலாம் அப்படின்னு. அதை கேட்டு அதை கேட்டார், சரி நீ பண்ணி காமிடா அப்படின்னாரு. ஒரு 4-5 பேர் பண்ணாங்க, பண்ணி மியூசிக் பண்ணி
அதை கொண்டு காமிச்சாங்க. அவர் வந்து அந்த அந்த நாலு ட்ராக்ல வந்து எது நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்றோம் சொல்ற மாதிரி. நீங்களும் அதுல நான் ஒன்று பண்ணியிருந்தேன். பார்த்தா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை தான், அது அவருடைய இறக்கம் தான். அது என்னுடைய பாட்டு தான் நல்லா இருந்ததுனாரு. இசையமைப்பாளர் நீங்க? ஆமா, அந்த பாடலுக்கு நான் தான் பண்ண. அப்புறம் அந்த ட்ராக்ல தான் அவர் பாடி இப்போ அதுதான் வெளிவந்துட்டு இருக்குது. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. ஸோ அப்படியாவதான் ஆரம்பிச்சா என்னுடைய லைஃப். இங்கே இப்போ தனிப்பட்ட முறையில் அந்த ரெண்டு பேருமே, பெரியவரும் பால் தினகரன் அவர்களும், உங்களை பாராட்டிய நிகழ்வுகள்? ஆமாம், நிறைய இருக்குது. அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது, இளம் வயசில் அங்கங்கே ஓடி போயிடுவேன் நான், திடீர்னு சுடியை விட்டு காணாமல் போயிடுவேன். அப்போ நாங்களும் பார்த்துருவேன். ஆமாம், அப்படி இப்படி காணாமல் போயிடுவேன், திடீர்னு எங்கேயா ஓடி போயிடுவேன். அப்போ தான் பெரியவர் தான் என்னை கூப்பிட்டு என்னை அட்வைஸ் பண்ணுவார், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ வரணும், என் மக மாறி நீ அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய அறிவுரைகள் அதெல்லாம் வந்து என்னை வந்து நல்ல ஒரு ஷேப் பண்ணிச்சு. என்னை ஒரு மனிதனாக ஒரு ஷேப் பண்ணிச்சு. இன்றைக்கும் அவரை மறக்க முடியாது நான். ஸோ அவருடைய ஜபம், அவர் அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை என்னை ரொம்ப வந்து அது. ஏன்னா ஒவ்வொரு பாடல் பதியும் போதும் ஜபம் பண்ணுவாங்க, அப்போ சவுண்ட் இன்ஜினியருக்காக ஜபம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஜபங்கள்லாம் உங்களை உயர்த்தி. கண்டிப்பாக 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 ஐயா அவருடைய பெரிய ஆசிரியர். இந்த அந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க, கிட்டார் வாசிருக்கீங்க. ஆமாம், வெளி ஆட்களுக்கு இசையமைத்த அனுபவம் அங்கே உண்டா? இல்லை, அங்கே இல்லை. அங்கே வந்து யாருக்கும் வெளியே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நிறைய ஒரு 7-9 ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. அந்த 9 ரேடியோ ப்ரோக்ராமுக்கு நான் தான் இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் 2-2 ப்ரோக்ராம் அது வெளியே வரணும், டிரான்ஸ்போர்ட் ஆகணும், ஸோ ப்ராட்காஸ்ட் ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அடிப்படை. ஆமாம், ரொம்ப டைட்டாக இருக்கும் அங்கே, தளம் நல்ல தளம். ஆமாம், காலையில் நாங்கள் சுடியோக்கு போனோம்னா நைட்டு 12 மணி 1 மணி ஆகும் வரி வெளியே வர்றதுக்கு. ஸோ இப்படியாக நல்ல ஒரு எஃபோர்ட் எடுத்து கருத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் படிப்படியாக வந்தோம். நல்ல ஒரு டீம் இருந்தது அங்கே எங்களுக்கு. அந்த டீமுக்குள்ள நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதன் பிறகு அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்தீங்க. அதற்கு பிறகு தான் என்ன நம்ம எல்லாம் சந்தித்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதுக்கு பிறகு எங்கே வந்தீங்க? ஐயா இறந்த உடனே எனக்கு மறுபடியும் அங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஸோ அந்த வேதனை நிமித்தம் நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சரி நல்ல ஒரு ஸ்டுடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நடுவில் எனக்கு 2-3 இடத்துல கூப்பிட்டாங்க. மறைந்த வாணிஜ்யம் இருக்காங்களே, அவங்க கூட பாம்பேயில் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. அப்போ என்னை கூட கூப்பிட்டுருந்தாங்க, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். அப்போ பாம்பேயில் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஸ்டுடியோ எடுத்து அப்புறம் மறுபடியும் சென்னையில் வச்சுட்டாங்க. ஆமாம், அப்போது அங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, நான் அங்கே போக விரும்பலை. அப்போ தான் அந்த சமயத்தில் தான் வந்து உங்களையும் பரமல வாசன் அவர்களையும் சந்தித்தேன் நான். அப்போது ஒருத்தர் வந்தாராங்க, அதாவது அவர் வந்து ஆர்கேன்ற ஒரு மனுஷன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஸ்டுடியோ போகணுன்னு சொன்னார். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெளி உலகத்துக்கு வரேன். அதாவது ஒரு கிறிஸ்தவ உலகத்துலேருந்து ஒரு வெளி உலகத்துக்கு நான் தான் முதல் முறையாக கால் எடுத்து வைக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்தவ உலகம் உங்களை விடலை. ஏன்னா இங்கே பல்லவி ஸ்டுடியோக்கு வந்து நீங்கள் கிறிஸ்தவ அதான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஸ்டுடியோ நாங்களே, நானும் நீங்கள் அதுக்கப்புறம் வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டுடியோ அமைச்சோம். எப்படி ஸ்டுடியோ பண்ணணும், எப்படி அது சவுண்ட் ப்ரூஃப் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று நம்ம பண்ணி அது ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருந்தது. அந்த பல்லவி ஸ்டுடியோன்றது. ஸோ அப்படி தான் நம்மளுடைய ஆரம்பிச்சோம் நம்ம. இப்போ பல்லவி ஸ்டுடியோவில் உள்ளே வந்து எந்தெந்த இசையமைப்பாளர்கிட்டலாம் நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க? நிறைய கமர்ஷியல் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டுடியோ வந்து நிறைய கமர்ஷியல் தான் ஓடிட்டு இருந்தது. கண்மணி ராஜா, அதுக்கப்புறம் அரவிந்த், மறைந்த அரவிந்த் அவர், மலேசியா வாசுதேவன், யுகி யுகேந்திரன், அதுக்கு ஆமாம் சங்கர் கணேசன் அடிக்கடி வருவார் அவர், அவர் நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம டி ராஜேந்தர் கூட வந்தார் அவர், அவர் வந்த காலங்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம தேவா சார் கூட வந்தார், ஹிந்து மார்க்கம் அந்த அந்த கேசட்லாம் இப்போ பாடல்கள்லாம் பதிவு பண்ணவர் வருவார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இவங்களில் உங்களை பாராட்டிய தருணங்கள் இவர்கள். ஆமாம், அந்த புகழ்பெற்ற இப்போ திரைத்துறையில் இருக்காங்க அல்லது பக்தி துறையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களை சில நேரங்களில் பாராட்டியிருப்பாங்க, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் ஞாபகம் வருதா? ஃபஸ்ட்டு பாராட்டலை, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தலைமையில் இடி தான் விழுந்தது. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, எனக்கு வந்து அந்த கமர்ஷியலில் எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு காஸ்பிள், ஒரு கிறிஸ்தவ பாடலுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். வெளியே வந்தோன்னே ஒரு ஒரு திடீர்னு எங்கேயோ வந்து ஒரு விட்டமாக இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டத்தை தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க், ஆண்டவர் பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தாரு, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு. அப்போது மலேசியா வாசுதேவன் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் பாம்பேலேருந்து ஒரு பெரிய சிங்கர் வந்தார், அனூப் ஜலோத்தான். அவர் ஒரு பெரிய ஒரு பஜன், ஒரு சாம்ராட் அவர்.
அவர் வரதாக இருந்தது. ஸோ அப்போ வந்து யார் சவுண்ட் இன்ஜினியர்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க வடபண்ணியில். அப்போ அவர் என்ன தேர்ந்தெடுத்தார், எடுத்து தம்பி நீ தான்ப்பா பண்ணணும் இது அப்படின்னு. ஏன்னா வந்து இது வந்து நீ பண்ணான்னு கரெக்டாக வருவன்ற எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நீ பண்ணுவியா அப்படின்னு. சரிண்ணே இப்போ வாங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ மலேசியா வாசகம் என்னன்னா அந்த பஜன் சாமராட்டை கொண்டு வந்தார். ஒரு ரெண்டு நாள் நடந்தது இந்த ரெக்கார்டிங்கு. அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது, அவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இசை வேறு வெளியிலேருந்து வந்த பிறகு இசையமைத்த முதல் வேலை தானே? இல்லை நான் இசையமைக்கல, நான் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணேன். சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணேன், அவர் தான் இசையமைத்தார். இப்போ இங்கே வந்த பிறகு நீங்கள் முதல் முதலாக என்ன யாருக்கு இசையமைத்து கொடுத்தீங்க? எங்கே எங்கே பல்லவிக்கு வந்த பிறகு? பல்லவி ஸ்டுடியோவில். பல்லவி ஸ்டுடியோவில் நான் நிறைய பேர் பண்ணேன். நம்ம சாம்ஜி பதுராக்கி பண்ணியிருக்கேன், அன்றன்று உள்ள அப்பம் சாம்ஜி பதுரை, ஜிபிஎஸ் ராபின்சன், அது மாதிரி நிறைய பேர். இன்ட்ரிகோ கம்பெனிக்கும் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், கேரட்டு கேரட்டு இன்ட்ரிகோ கம்பெனிக்கு கண்ணன் சார் இருக்கார். அவர் அவர் அவருடைய இசை தட்டுகள் நான் அவர்கிட்ட எப்போ கேட்டாலும் கிறிஸ்தவம்னா லவ்லின்னு தான் சொல்லுவார். அவர் அவருக்கு இது கூட பண்ணியிருக்கேன் நிறைய. என்னது நம்ம நர்சரி டைம்ஸ், அது சிறு குழந்தைகளுக்கு அதை நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கும் ஒரு கேசட் 10 பாட்டு பண்ணி கொடுத்தீங்க. ஆ, பிதா ஆடியோவுக்கு ஞாபகம் இருக்குது. பிதா ஆடியோவுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போது அதில் அந்த பாடல்கள் பண்ணும்போது நீங்களே மௌத்தார்கன், இப்போ ஹார்மோனிக்கா ஹார்மோனிக்கா இதெல்லாம் வாசிங்க, அதெல்லாம் எப்படி பயிற்சி உங்களுக்கு? கீபோர்டு தெரிஞ்சனால ஸோ இது ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அதே ஃபிங்கரிங் தான், அதே கையினுடைய ஓட்டம்லாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ஈஸியாக வந்துருச்சு அது. அது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து ஸ்டைலாக பேஸ் கிட்டார் வாசிப்பீங்களா? ஆமாம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? தீனிங் நான் வந்து கிட்டாரில் பேஸ் கிட்டார் வாசிப்பேன், அதுக்கப்புறம் லீட் கிட்டார், ரிதம் கிட்டார், இது மூணு தான் இருக்குது. அது மூணையும் வாசிப்பேன் ஆண்டவர் கிருபினால், அதையும் நான் வாசிப்பேன். கொஞ்சம் நான் கார்டு ஒர்க், ஏன்னா என்னுடைய கார்டு ஒர்க்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கார்டு ஒர்க்கு. ஸோ அதாவது உங்கள் கார்டு ஒர்க்கில் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஸ்மூத்தாக தாஸ்டேனியல் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. கேரட் கேரட் கேரட், அது உங்கள் அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து கேட்டு ரொம்ப நான் வளர்ந்த கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து தாஸ் டேனியல், அப்புறம் சக்தி விக்டரு, அதுக்கப்புறம் சினிமா துறையில் இளையராஜா அவங்க. ஸோ அவங்களுடைய கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் ஒரு பெரிய ஒரு கலைஞனவர், பெரிய ஒரு இசை கலைஞனவர். அதுக்கப்புறம் சுரேஷ்னு கீபோர்ட் சுரேஷ். ஆமாம், ஃபைட்டன், கரெக்ட், ஃபைட்டன் சுரேஷ், அவர் ஃபைட்டன் தான் வச்சிருப்பார். ஸோ அவருடைய கார்டு நாலேஜ் இவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தோங்க. ஸோ அது எனக்குள்ளே ரொம்ப ஆழமாக அந்த கார்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் ஃபிகர் பண்ணணும், இப்படி தான் வைக்கணும், அதுக்கு மேலே ஆரட்லாம் போனோம்னா அது அது பார்க்குறது அழகாக இருக்கணும், எவ்வளியே அது கேட்குறது நல்லா இருக்குது. ஆமாம், அது வாசிக்கிறதுக்கு அழகாக இருக்கும், ஏன்னா கேட்கணும்ல, கேட்கும்போது அது ஒரு சுகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அது இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உங்கள் இசையில் இசை அமைப்பில் மட்டும் பயன்படுத்துறீங்களா, இல்லை வேறு ஒருத்தங்க இசை அமைக்கும்போது நீங்கள் போய் அவங்களுக்கு வாசி கொடுத்துருக்கீங்களா? பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். இசைன்னு வரும்போது யார் கேட்டாலும் நான் இது என்ன செய்யலாம். இப்போ சவுண்ட் இன்ஜினியர் ஒளி பொறியாளர்ன்ற போது நீங்கள் யாரை முன்னோடியாக நினச்சிங்க, அதாவது அவங்கள பார்த்து அவங்களோட சவுண்டிங்லாம் கேட்டு? ஆமாம், நான் வந்து ரொம்ப நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிக் நிறைய நான் கேட்பேன். நான் ரொம்ப நான் கேட்பேன், மணிக்கணக்கில் நான் கேட்பேன். அப்போ வந்து ஜெகதீத் சிங்னு ஒரு சாம்ராத் இருக்கார், அவர் கசல் ஒரு கிங், அவருக்கு ரெக்கார்ட் பண்ணுற ஒருத்தர் டாமன் சூதுன்னு. ஸோ அவருடைய சவுண்டிங் நான் ரொம்ப கேட்பேன், ரொம்ப கேட்டு 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 காதில் ஹெட்ஃபோன்லாம் போட்டு எப்படி அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க, எக்யூப்மெண்ட்லாம், கிட்டார் எங்கே வைக்கிறாங்க, ட்ரம்ஸ் எங்கே வைக்கிறாங்க, எந்த டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க, ஆமாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்க அந்த இதில் டொமைனில், மியூசிக் டொமைனில், இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ டாமன் சூத் என்னை ரொம்ப ஈர்த்தார் அவர். ஸோ அவரது எனக்கு பெரிய ஒரு குரு மாதிரி வரும். சரி, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி. நம்ம ஊர்லையா? நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. அவர் இறந்துட்டார் அவர், எமி சார். ஆமாம், எமி சார், அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அவருடைய மறைவு கூட ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, அவரும் நிறைய சொல்லி கொடுத்தார் எனக்கு. அவர் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய சவுண்டர், அவர் சாதாரண ஆளுநர். அவர் அவரை எப்படி பார்த்தோன்னா அவர் பார்த்த ஒரு சந்தர்ப்பமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அவர் ஏசு அழைக்கிறார் ஸ்டுடியோக்கு வரும்போது, அவரை மீட் பண்ணேன். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தார் அவர், இந்த தம்பி இன்னைக்கு வாங்க அப்படின்ட்டு அவரே கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார் எனக்கு, நிறைய சொல்லி கொடுத்தார் அவர். இப்போ இசையமைப்பாளர்களை பற்றிலாம் சொன்னீங்க. கண்மணி அண்ணனோட, கண்மணி ராஜா அவர்களோடு இசையமைப்பில் ஈடுபட்ட போது அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்தது, அவர் எப்படி செயல்பட்டுவார்?
ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் நல்ல மனிதன், அவர் கண்மணி ராஜா. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் அவர் ரெக்கார்டிங் வரும்போதெல்லாம் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் அவர் ரெக்கார்டிங் டென்ஷன் இல்லாமல் இருப்பார். அவர் அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவருடைய அவருடைய ஒர்க்கெலாம் ரொம்ப அசாத்தியமாக பண்ணுவார். அவர் அருமையான ஒரு கம்போசர், அவர் நல்ல கம்போசர். அவர் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணுறாருன்னா அருமையாக இருக்கும். மெலடி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் நல்ல ஒரு கம்போசர். அவர் கணேசன் அடிக்கடி வருவாங்க, சங்கர் கணேசன். ஆமாம், சங்கர் கணேசன். அவங்களோட வேலை செஞ்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். சங்கர் கணேஷ் அண்ணா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க ஸ்டுடியோவுக்கு. அப்போ வந்து யார்ப்பா சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னு கேட்கும்போது என்னை பார்த்தார். அவர் பார்த்தோன்னா, தம்பி நீ வா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு டீலாம் வாங்கி கொடுத்தாரு. எங்களை அவர் கார்லாம் கூப்பிட்டு போவார். அப்போது அவரும் நல்லா க்ளோஸ் ஆனார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி, அது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு மறந்துட்டேன், அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் பண்ணுப்பா, அண்ணா ஆதர்ஷ் ஸ்கூலில் கேட்குறாங்க, நல்ல ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. சரிங்க அண்ணா. அவர் சரி, என்ன ரிதமில் என்ன பண்ணோன்னா, ஒன்றும் ரிதம் இல்லை, மைக்கை கொண்டு வச்சார் அவர் ஒரு இதில், என்ன டேபிளில் அதில் தட்டினார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கினார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண, இப்படி தான் அவர் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண, அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆனால் மேலே மேலே மியூசிக் போட 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 அது எங்கேயோ போயிடுச்சு அந்த பாட்டு. ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு கலைஞர். அவர் நல்லா பாட்டு நல்லா பண்ணார். அவர் நல்லா கோரஸ் பெரிய நல்லா கோர் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். பண்ணி நல்லா பண்ணுவோம். அது வந்து மெரினா பீச்சில் ரிலீஸ் பண்ணாங்க. அது பாட்டு நல்லா நேம் இருக்குது. கூப்பிட்டுருந்தாங்க நம்மளெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. 25 ஆறு மேலே இருக்கும். அது கிறித்தவ உலகத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கீங்க. நிறைய பாடகர்கள் எல்லாம் நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. பாடகர் வரிசையில் சொல்லுங்களேன், யார் யாரை பயன்படுத்தியிருக்கீங்க, அவங்க எப்படி உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? ஆமாம், கிறிஸ்டியன் ஃபீல்டில் அப்போ வந்து சரியான பாடகர்கள் அப்போ இல்லை. அப்போ வந்து அன்றன்றுள்ள அப்பம்ல நம்ம சாமிஜி பதரை அவருடைய மினிஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க. அப்போது நம்ம பிரதர் ஆல்வின் தாமஸ் வருவார். அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். அப்போது அவர் கேட்பார், அவருக்கு முதல் கசர் நீங்கள் பண்ணி? ஆமாம், அந்த அந்த அன்றன்றுள்ள போக நான் அதில் வேலை பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், கரெக்டு. நம்மெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து புது பாடகர்கள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதில் வந்து மின்மினியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் சிந்துன்னு ஒருத்தர் சிங்கர் ஒருத்தர், அவங்க இப்போ அமெரிக்கா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பாடகர், பாடகை அவங்களாம், அருமையான சிங்கர் அவங்களாம். ஸோ இந்த மாதிரி நல்ல சிங்கர்ஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டோம். தினேஷ் ஒரு அருமையான சிங்கர். அவர் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ஆமாம், அவர் சவுண்ட் இன்ஜினியர். அவர் பெரிய ஒரு நீங்கள்லாம் ஒரே கூட்டு இல்லை? ஆமாம் ஆமாம், நான் நல்ல ஒரு நட்பு இருந்தது எங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் செஞ்ச இசையமைப்புகளில் சிறந்த பாடல்கள் அப்படின்ட்டு எதை சொல்லுவீங்க? நான் பண்ண கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேங்க. அதாவது இப்போ கூட எல்லாம் நிறையா சொல்கிறேன். இப்போ எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு வச்சுங்க, இப்போ கூட முந்தானத்து கூட ஒருத்தர் என்னை பார்க்க வந்தாங்க. பிரதர், நம்ம பல்லவி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் பிரதர், ஒரு 25 பாட்டு பண்ணும் பிரதர், ஞாபகம் இருக்கான? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பல பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. 25 வருஷமாச்சு, யாருன்னே தெரியல எனக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்கிறாங்க, அதான் பெரிய ஒரு ஆச்சரியம் அது. சரி, உங்கள் நீ அதாவது பாரம்பரிய பாடல்கள் இல்லாமல், ஏன்னா பாரம்பரிய பாடல்னால் அதில் ஏற்கனவே மெட்டு அமைச்சிருப்பாங்க. ஆமாம், அது இல்லாமல் நீங்களாகவே மெட்டு அமைத்த பாடல்களில் ஆமாம் சிலவற்றை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே நல்ல பாடல்கள் தான். இப்போவும் நிறைய பேர் விரும்பி கேட்குறது என்னுடைய பாடல் வந்து தேவனே நண்பனேன்னு ஒரு பாட்டு ஒன்று. அதுக்கப்புறம் அது யார் எழுதுனது? நான் தான் எழுதுனது. நான் எழுதின இன்னொன்று இருக்குது, பாடலாசிரியர்னு ஒரு தகுதி இருக்கு, கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தந்தையே உங்களுடைய அன்பை விட சிறந்த அன்பனது. ஸோ இந்த மாதிரி பாடல்லாம் எழுதியிருக்கேன் நிறைய. ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. அது இன்னும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட போன வாரம் கூட மறுபடியும் நான் ஒரு கவர் அப்படின்னு போட்டு ஒரு தந்தையாக பண்ணியிருக்கிறேன். ஒரு தந்தையன்னு சொல்லிட்டு முழு அது ஆல்பமே பண்ணீங்க? ஆமாம், அப்படியே பண்ணேன். அதை வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க? ஆமாம், கொடுத்துருந்தேன். ஆமாம், கரெக்ட். கேசட் போடுறது? ஆமாம், கரெக்ட். அது மொத்தமாக உங்களோட இதுதான். அப்பா அதில் எழுதுனாங்களா? எங்கள் அப்பா, ஆமாம் அப்பா எழுதினா, கொஞ்சம் அப்பா எழுதினார். அப்பா பற்றி சொல்லுங்கள். ஆமாம், என் அப்பா வந்து அவர் தான் எனக்கு வந்து கிட்டார் சொல்லிக் கொடுத்தது. எங்கள் அப்பா அது சிறு வயசு நான் இருக்கும்போது அப்பாட்ட அவ்வளோவா கற்றுக்க மாட்டாங்க, வெளியில் போனால் கற்றுப்பாங்க. ஆமாம், நான் அப்படி தான் கற்றுக்கவே இல்லை. அதாவது என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸுக்கு போகும்போது எனக்கு இந்த கார்டெலாம் எழுதி கொடுத்துருவார். நான் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நீ எனக்கு வாசு காமிக்கணும், இல்லை என்ன சாயங்காலம் வந்து பெல்ட் எடுத்து அடிப்பார். ஸோ இதுக்கு பயந்துட்டே உட்காந்து நான் உட்காந்து மாங்கு 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 உட்காந்து எனக்கு வாசிட்டு இருப்பேன். கட்டாயத்தின் பேரில் தான் கற்றுக்கிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி தான் புரியுது, அது அந்த ஊழியத்தை பார்த்ததில் எவ்வளோ அது எனக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு தெரிந்து கொண்டார். அதாவது தந்தை என்னது பிரம்பை கையில் எடுக்கணும். ஆமாம் ஆமாம்,
அப்படியே அப்பா தான் சொல்லிக் கொடுத்தது. அவங்களும் பாடுவாங்களா? அப்பாவும் நல்லா பாடுகிறவர், இசையமைச்சிருக்காரு. ஆமாம், இசையமைச்சிருக்காரு. அவர் வந்து இந்த சிலான் பைலான்னு சொல்லுவாங்க, சிலான் நம்ம மனோகர் அடிக்கடி மனோகர் அடிக்கடி வருவார். அவரும் நல்ல நண்பனவர். ஸோ நிறைய பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க. பல்வேறு ஸ்டுடியோவில் நம்ம பண்ண சொல்லி. அப்பாவோட பேர் சொல்லுங்க. அப்பாவோட பேர் வந்து லைனல். அவர் வந்து ரொம்ப டிஜி சிறுவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார், மிஸ்டர் லைனல்னு. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். அதாவது நீங்கள் இயேசு அழைக்கிறாருக்கு வந்த பிறகு அப்பா அவங்களுக்கு பழக்கமா, இல்லை அதுக்கு முன்னாடியே பழக்கம்? யாருக்கு? அப்பாவுக்கும் டிஜி ஐயா. நான் வரதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு பழக்கம். அப்படி தான் நாங்கள் வந்தோம். அப்பா மூலமாக தான் நீங்கள் அப்பா மூலமாக தான் வந்தேன். இங்கே வந்தோன்னே எனக்கு பால் ரொம்ப பால் துணை ரொம்ப க்ளோஸ் ஆனார். அதுக்கப்புறம் இவரை பற்றி சொல்லுங்கள், சுராங்கணி நம்ம மனோகர். ஆமாம் ஆமாம், மனோகர் அவர் நல்ல ஒரு பாடலாசிரியருங்க. அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சுராங்கணி. அவர் தான் குரு அந்த பாட்டுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இந்த பாட்டெல்லாம் அப்படியே ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பத்து பாட்டு ஒன்று கொண்டு வந்தார். அப்போ வந்து கேசட்லாம் நிறைய இருந்தது. அப்போ நீங்கள் தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி. அப்படிங்களா? நாம இல்லை எனக்கு. அப்போ வந்து சுரேஷ் நான் எல்லாம் சேர்ந்து ப்ரோ சவுண்ட்ஸ்னு ஒரு ஸ்டுடியோ வந்துருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல்லவி ப்ரோ சவுண்ட் ஸ்டுடியோன்னு அந்த தெரு பேர் கூட மறந்துட்டேன். எம்ஜிஆர் தெருன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்ல. அந்த சாலிகிராமம் அங்கே தான் வந்து ஸ்டுடியோ இருந்தது. அங்கே அந்த பத்து பாடலாம் நாங்கள் பண்ணோம். நாங்கள் அவருக்கு அவர் தான் பாடினார். ஸோ நல்ல சிறந்த முறையில் அது இசையமைச்சோம். பாடகர்களில் நீங்கள் வந்து மின்மினிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சிந்துலாம் ஏற்கனவே இருக்கிற நம்ம, அதாவது ஜாலி அப்ரஹாம், ஹேமாக்கா, எம் கே பல், இவங்கெல்லாம் புகழ் பெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் ஆமாம், கிரேஸ் பிரவுனிங் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, பேசும் தெய்வம் நீர், பேசும் தெய்வம் அம்மா. ஸோ நிறைய பாடல்கள் அவங்க பண்ணுவாங்க. அப்போது எம் கே பால், ஸோ இவங்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு. நல்ல 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 பாடல்கள், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க பண்ணாங்க கிரேஸ் பிரவுனிங். தற்காலத்தில் திரைத்துறையில் இருக்கிற செந்தில் பேர் மாற்றிருக்காரு அவர். நம்ம இருக்கும்போது செந்தில் அவர் பேர். ஆமாம், இளையராஜானுடைய உறவினர் அவர். அப்போ அவர் நிறைய பண்ணுவார் அவர், செந்தில். செந்திலும் அவருடைய அண்ணனை சேர்ந்து. அப்போது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அது என்னென்னா, ஒரு பத்து பாட்டு அவர் பண்ணார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டு தீபன் தக்கர்வரி கொடுத்தாரு, ரெண்டாவது பாட்டு மலேசியா வாசனுக்கு, அது மாதிரி எல்லா பாடம் கொடுத்து ஒம்பது பாட்டு முடிஞ்சிருச்சு, பாடி முடிஞ்சாச்சு. சுனந்தா அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. சுஜாதா பாடியாச்சு. கடைசியில் ஒரு பத்தாவது பாட்டு என்னென்னா, அது வந்து ரொம்ப நல்ல பாட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ராகம் ஒன்று கிடையாது. அது அவ்வளோ இசையில் ஒரு மேன்மையான ஒரு பாடல்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாடுங்க. அந்த பாடல் வந்து எஸ்பிபி கொடுத்துட்டாரு. யார் வச்சிருக்கிறா? நம்ம செந்தில் வச்சிருக்காரு. எஸ்பிபி கொடுத்தாருன்னு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. பாலசுப்ரமணியன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்து நான் கேட்டேன் செந்தில் கிட்ட, என்னப்பா இப்படி ஒரு பாடல் கொடுத்துருக்கியா, அவர் நல்லா இல்லையா அந்த பாடலில், வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம்னு. வேறு இல்லைங்களே, நான் என்ன பண்ணுறேன். நான் சொன்னேன், சரி என்ன பண்ணலான்ட்டு நான் ஒரு காரியம் பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன்னா, மியூசிக்லாம் முடிஞ்சிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பாடல் அவர் போட்டிருக்க அந்த மெட்டை எடுத்துகிட்டு அந்த கார்டுக்கு நீங்கள் மெட்டு போட்டு, நான் ஒரு மெட்டு போட்டேன், நான் போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னேன். எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. சரிட்டு அதே மாதிரி என்ன பண்ணேன், அந்த அந்த அவருடைய வாய்ஸை எடுத்துட்டு நான் வேற ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி அதே கார்டுக்கு கம்போஸ் பண்ணி நான் கொடுத்தேன். நல்லா கொஞ்சம் டஃபாக நான் பண்ணி கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு நீ இது கொண்டு போய் கொடுப்பா எஸ்பிபி அவர்கிட்ட கொடுக்க அப்படின்னு. சரி, நான் அவர் கரெக்டாக 5 மணிக்கு வந்தார். அவர் 5:30 வந்தார், ஸ்டுடியோக்கு வந்தார். வந்தவுடனே அவர் ஹெட்ஃபோனில் போட்டு, தம்பி ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன், ஒரு ஃபைனலாக கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளேயே செந்தில் ஒரு கேசட் எடுத்துகிட்டு போனார். அந்த ஒரு சின்ன ஒரு இது ரிக்வஸ்ட்டு, அந்த பாட்டுக்கு பதில் வேறு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிக்கிறோம் பார்க்குறீங்களான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுப்பா அப்படின்ட்டு அது போட்டு கேட்டார். அதே மியூசிக் தான் வந்துருந்தவர். கேட்டால் என்ன, அதே மியூசிக் தான் இருக்குது, பாட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா. யாருப்பா கம்போஸ் பண்ணது அண்ணி உங்களுக்கு? இந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் தான் கம்போஸ் பண்ணார். தம்பியை கூப்பிடு அப்படின்னு போன உள்ளே போனேன். உள்ளே போனேன், என்னை பார்த்தோன்னே நான் இப்போ நல்லா கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஆமாம், என்னை பார்த்தோன்னே என்னப்பா என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னாரு. விஜிதே, நான் உனக்கு ஒரு 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 ஹக் கொடுத்துமானாரு. சரிங்க அப்படின்னு என்னை கட்டி பிடித்தார். பிடிச்சார், இப்படி ஒரு கம்போஸர் வந்து ஒரு சினிமா துறைக்கு தான் போய் வேணும், பாட்டுமே மாற்றிட்டியே, அதே கார்டில் எப்படி நீ பண்ண அப்படின்னாரு. ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு நிகழ்வு. அந்த செந்தில் இப்போ பேர் வந்து ரகுநந்தன். ஓ, ரகுநந்தன். நிறைய திரைப்படம்லாம் பண்ணுறாரு. ஓகே, வெரி குட், வெரி குட். அந்த ஆமாம், அந்த நிகழ்வில் நானும் ஆர்கெஸ்ட்ரா இன்சார்ஜாக இருந்தேன். ஓ, ஓகே, ஆமாம், இருக்கு நம்ம. மகிழ்ச்சி. அப்புறம் இசைத்துறையில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிங்கல்ல, நீங்கள் வாசதில் இந்த இசையமைப்பாளர் கொடுத்த நோட்ஸ் மிக சிறப்பானது, நான் ஒரு என்ஜாய் பண்ணி வாசேன் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி எதுவும் உண்டு? மற்றவங்களாம் யாரும் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்களே. இல்லை, அதாவது எல்லாமே என்னை வந்து கவர்ந்தவர் ரொம்ப வந்து இளையராஜாக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி அண்ணன்னு. ஸோ அவர் ரொம்ப என்னை கவர்ந்தார். அவர் ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். தட்சிணாமூர்த்தி அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அவர்கிட்ட இன்னொரு விசேஷம்னா, அவர் கீபோர்ட்லேயே கவிக்க மாட்டார். அவர் கீபோர்ட்லேயே கவிக்க மாட்டார், எல்லாம் அவருடைய மைண்ட்லேருந்தே சொல்வார், இந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ் இந்த கார்டு அப்படிம்பார். நான் அப்போ தான் கேட்பேன், எப்படி அந்த கார்டு நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பியானோவில் கை வைக்க எப்படி சொல்கிறீங்கன்னு. மைண்டு தான் லெவலின் அப்படின்னு சொல்லுவார்.
அதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். அவர் வந்து திரைத்துறையில் வயலின் வச்சுட்டு இருந்தார். ஆமாம், தெரிஞ்சு. அப்போ எனக்கு அரவிந்தன் என்ன பண்ணார், ஒரு புது ஆள் வேணும் கண்டக்டருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் என்ன பண்ணேன், தயாலன் ஒரு வயலினிஸ்ட் தயாலன், ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட கேட்டேன் யாராவது சொல்லுங்கள். அப்போ தட்சிணாமூர்த்தி அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இங்கே நம்ம நவரத்னா காலனின்னு ஒரு காலனி கேக்கினர்ல அங்கே இருந்தார். நான் போய் கூப்பிட்டு அரவிந்தனுக்கு மியூசிக் பண்ணார். ஆனால் இப்போ எல்லா இடங்களும் பண்ணார், மிக சிறப்பான பேர் உண்டு. ஆமாம், நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் அன்றைக்கே அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு ஒரு கலைஞனை பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு. கடவுள் உங்களுக்கு சுரேஷை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், சுரேஷ், கீபோர்ட் சுரேஷ். அவர் எப்படி சொல்கிறது, எப்படி என்ன சொல்லுவோம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நாம் நாட்கள் தேவை, நாட்கள் தான் தேவை. அவருக்கு அருமையான ஒரு கலைஞன், அவர் நல்ல பிளேயர். அவர் இப்போவும் இந்த காலகட்டங்களையும் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த விரல்கள், ஆமாம், விரல்கள் வேகம் அதெல்லாம், அதாவது ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சிங்களேன், ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். ஒரு நேட்டிவிட்டி, உடனே பிடிச்சிருவாப்புல, அது கரெக்டாக அவர் வாசிக்கிறது கரெக்டாக இருக்கும். அது அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. அவரெல்லாம் அவர் வாசித்தாருன்னா அதுதான். ஸோ அதுதான் சுரேஷ் அவர். ஸோ நிறைய அவர் சவுண்டிங்கு, அது அவருடைய கார்டு ஒர்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த இசைக்கலைஞர்கள் அப்படின்ற வரிசையில் இருப்பாங்க நிறைய பேர். மற்றவங்கெல்லாம் கோச்சிக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து சுரேஷ், கீபோர்டு, கீபோர்ட் சுரேஷ். அதுக்கப்புறம் வினோத்னு ஒருத்தர் இருந்தார். வினோத் ஒரு அருமையான ஒரு கீபோர்ட் பிளேயர். அவர் நல்லா இவ்வளோ பொருத்தம் முடி வச்சிருப்பார். அழகாக இருந்தார், இருக்கிறார். ஆமாம், இன்னும் இருக்கு. அப்படிதான் அழகிய தோற்றம் உடையவர் அவர். ஸோ ரெண்டு பேரும், நான் அவர் பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. நல்லா கண்பணிருக்கேன். ஒரு அருமையான ஒரு கீபோர்ட் பிளேயர் அவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாசிக்கும் போது எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு தான் ஏதோ கம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம பாட்டை கொடுத்துருவோம், நம்ம ஸ்கோரை கொடுத்துருவோம், அவங்க ஏதோ வாசிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஹெட்ஃபோன் கேட்டால் ஆனால் சரியாக இருக்கான்னு பார்க்கணுமா, நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறமா அல்லது ஃபாரினில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். ஏன்னா அப்படி இருக்கும் சவுண்டிங் அவங்களுடைய பிளேயிங். அவங்க அது வினோத்தினுடைய பிளேயிங்கெல்லாம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறனே தெரியல, எனக்கு விவரிக்க முடியாத ஒரு டோன்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க ஒரே ஒரு கீபோர்டு வச்சு. ஆனால் வினோத் ஒவ்வொரு இசைக்கலை, அவர் மியூசிக் பண்ணும்போது ஒவ்வொரு இசைக்கலைஞர்களையும் ஆமாம் அப்படியே சாரா புழிஞ்சிருவாப்பிள்ளையா. அது ஆமாம், அது தேவி, வீணா தேவி இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் எவ்வளவோ பிள்ளைகளுக்கு வாசிச்சிருக்குங்க வீணா பிட்டெல்லாம். ஏன்னா வினோத்து கொடுக்குற மாதிரி பிட்டெல்லாம் நான் வாசிச்சதே இல்லை. அதையே பாலேஷன் சொல்லுவார், ஷெனாய் பாலேஷன். ஆமாம், நிறைய பேர் அவங்ககிட்ட வந்து வாசிக்கிறவங்களாம் அவரை பற்றி பாரு. அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு தம்பி அவர் வினோத், நல்ல ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருந்தார், ஒண்டே மோசஸ். ஒண்டே மோசஸ், ஆமாம், அவர் ரொம்ப, ஆமாம், அவரை பார்த்து தான் நான் பாடவே ஆரம்பித்தேன். அவர் தான் நம்மளுக்கு எனக்கு குரு மாதிரி. அவர் எனக்கு, அவர் இறந்து போனார். அவர் அருமையான ஒரு ஒரு கம்பீரமான ஒரு குரல் அவருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த இடம் ஒரு சிரிப்பலையிலேயே இருக்குமே. ஆமாம், ஆமாம், அவர் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமரான ஒரு ஆள். அவர் 24 hours ஒரு ஹியூமர்லேயே இருப்பார். அவர் நல்ல ஒரு ஒரு ஆத்மா. அவர் பொதுவாக இப்போ ஒரு சிறந்த வயலின் இசை கலைஞர்னா கல்யாணம் நான் சொல்லுவாங்க. கல்யாணம், அவர் வந்து ஜீசஸ் கால்ஸ்க்கு வாசிச்சிருக்காரு. ஆமாம், ஜீசஸ் கால்ஸ், ஏசு அழைக்கிற பாட்டுக்கு அவர் தான் வாசிச்சிருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்கள். வயலின் பிளேயிங்கில் இன்றைக்கி அவர் மாதிரி ஒரு டோன், டோன் அண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் எந்த வயலின் எடுத்தாலும் அந்த டோனுக்கு வந்துடும். அது தெரியல, ஏன்னா அவர் அண்ணன் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து சிலர் வயலின். ஆமாம், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த உங்கள் வயலின்ல தான் வருது, வேறு வயலின் வாசிங்கன்னா அதையும் இங்கே வாசி காமிச்சிருக்காரு நான் கேட்டிருக்கேன். ஸோ அவர் நிறைய சொல்லுவார். பாம்பேயில் அங்கே ஒரு அமர்னு ஒருத்திருப்பார், அவர் நல்ல பிள்ளைங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லுவார். ஸோ நல்ல ஒரு, நம்ம அடிக்கடி நிறைய பார்த்த ஒருத்தர் வந்து துளசி. என்ன தபலா டோலர், அம்மா துளசி, அம்மா துளசி, அவரெல்லாம் மறக்க முடியாதுங்க. துளசி அவனே, அவர் அவருடைய அவருடைய சகோதரன் ஜெயராஜன், ஜெயராஜன். அதாவது துளசி அண்ணனும் அவருடைய சகோதரன் ஜெயராஜும் நல்ல ஒரு தபிலிஸ்ட், நல்ல ஒரு தபலா பிளேயர் இருக்கவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டை நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் கண்மணி ராஜாவாக இருக்கட்டும், அரவிந்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து சாங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சாங்கு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிஜிஎம்மு, அதுக்கப்புறம் சரணம், செகண்ட் பிஜிஎம், எழுதிடுவாங்க எல்லாத்தையும் உட்காந்து எழுதிடுவாங்க. எழுதிட்டு அந்த துளசி அண்ணனும் ஜெயராஜனும் உட்காந்து ஃபுல்லாக எழுதிடுவாங்க, நோட்ஸ் எழுதிடுவாங்க, எங்கெங்கே எந்தெந்த பேட்டர்ன் வரணும்னு. இங்கே ஆரம்பித்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு பைஜிஎம்மில் ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரே நான் ஸ்டாப்பில் முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி அடுத்த ட்ராக்ல அப்படி செகண்ட் ட்ராக்ல அதே பிளேயிங் வாசிப்பாங்க அத்தனை பேர், ஒன்றும் மாறாமல். நீங்கள் ஜீசஸ் காஸ் வந்து இங்கே வந்தப்புறம் ஒரு மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணீங்க. ஆமாம், அந்த நாட்களில் ஒரே நல்ல 10 பாட்டெலாம் எடுத்துருவாங்க. ஆமாம், ஒரே நல்ல 10 பாட்டு எடுத்துகிட்டு முடிச்சுக்கணும். ஆமாம், ஆமாம், அதெல்லாம் பெரிய ஒரு சமாச்சாரம் தான். புள்ளாங்குழலுக்கு வந்து நாதன் அண்ணன், பழமல அண்ணன் நல்ல உள்ளம் கொண்டு வருவார். இன்றைக்கும் அவரை நினச்சாவே சந்தோஷமாக இருக்கு. அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் அவர் தாடியை வச்சுட்டு வந்து பாஸ்தார்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். சுதியெல்லாம் நல்ல மனுஷன். அதுமாதிரி ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், ஆமாம், அவர் காமெடியாக பேசுவார். ஆமாம், ஒரே காமெடியாக இருக்கும் அவர். அவர் நல்ல மனுஷன். அவர்
அதுக்கப்புறம் சித்தாருக்கு ராபர்ட் அண்ணன், அருமையான பிளேயர். ராபர்ட் இப்போ முழுவதுமாக ஆண்டவருக்காக மட்டும் தான். ஆமாம், அவர் ஃபுல்லாக ஃபுல் டைம் கொண்டார். அவர் முழு ஒரு திரைத்துறையில் அவர் வேணும், நல்ல சம்பளமும் கிடைச்சது. ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே விட்டு போனார். கீரவாணி கிட்ட வாசிச்சிருந்தார் அவர். அதுக்கப்புறம் ஜான்சன் கிட்ட வாசிச்சார், நிறைய வாசிச்சிருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்குன்னு வந்தார் அவர். ராஜு என்ன, நம்ம கிளாரினெட்டு, சாக்ஸோஃபோனு, ஃப்ளூட் எல்லாம் வாசிப்பார். ஆமாம், எல்லாம் வாசிப்பார் அவர். எல்லா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக அவர் வாசிப்பார். அவர் நல்ல பிளேயர், அவரும் நல்ல மனுஷன். அவர் அதாவது நீங்கள் இசையமைத்து இது சிறப்பு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்பப்போ முணுமுணுப்பேன்ற ஏதாவது ஒரு பாடலை ஒரு நாலு வரி எங்கள் பாடுங்க. பாடலாம், நிறைய பாடல்கள் பிடிக்கும். நான் ஈட்டின பாடலில் ஃபஸ்ட்டு நான் பாடுறேன், தந்தையே உங்களுடைய அன்பை விடன்னு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்ம கடவுளை பார்த்து சொல்லுவோம், நம்ம பெற்றோர்கள் அப்படி தான் நம்மளை வளர்த்துனாங்க. ஏ கடவுளை நீ நேசிக்கணும், நீ யூ மஸ்ட் லவ் காட், கடவுளை நீ நேசிக்கணும், கடவுளை நீ நேசி அவருக்கு அன்பு காட்டு அப்படின்னு. ஆனால் அதை காட்டிலும் ஒரு ஒரு சிறந்த ஒரு அடுத்த ஒரு படி என்னென்னா, கடவுள் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சாருன்னு. நான் கடவுளை நேசிக்கிறத விட கடவுள் என்னை எவ்வளோவா நேசித்தார் அப்படின்றத நான் அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தேன். உயிரை கொடுக்குற அளவுக்கு. ஆமாம், உயிரை கொடுக்குற அளவுக்கு. ஸோ அதுதான் தேவனுடைய கடவுளுடைய ஒரு நேசம். ஸோ அந்த நேசத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு பாடல். தந்தையேவும் அன்பை விட சிறந்த அன்பொன்றுமில்லையே, தந்தையேவும் அன்பை விட சிறந்த அன்பொன்றுமில்லையே, இல்லையே எனக்கு இல்லையே, இவ்வுலகில் எங்கும் இல்லையே, இல்லையே எனக்கு இல்லையே, இவ்வுலகில் எங்கும் இல்லையே. தந்தையேவும் அன்பை விட சிறந்த அன்பொன்றும் இல்லையே, நேசத்தின் உச்சிதமே என்னில் வாசம் செய்யும் தெய்வமே, நேசத்தின் உச்சிதமே என்னில் வாசம் செய்யும் தெய்வமே, நேசரேவும் அன்பே பெரிதே பெரிதே மகா பெரிதே, நேசரேவும் அன்பே பெரிதே பெரிதே மகா பெரிதே, தந்தையேவும் அன்பை விட சிறந்த அன்பொன்றும் இல்லையே. ஒரு ஆங்கில பாடல் பாடுங்க. ஆங்கில பாடல். லைஃப் இஸ் மச் டூ ஷார்ட் அண்ட் டெத் இஸ் மச் டூ ஷோர் அண்ட் இட்டர்னிட்டி இஸ் மச் டூ லாங் டு கோ ஆன் ஒன் மோர் டே விதவுட் ஜீசஸ் இன் யோர் லைஃப், ஸோ லிசன் மேபி யூ வில் ஹியர் ஹிம் சே, I will take your burdens away and I will give you rest down to your soul. Come unto me and I will give you rest, peace that satisfies and makes you whole. Jesus satisfies and makes you whole. அருமை. அதாவது இப்போ சிட்டி என்ன, சிட்டி தைரியம். ஆமாம், அவங்கள்ட்டலாம் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பண்ணுங்கள். சிட்டி தைரியம் அவர்கிட்ட என்ன விசேஷம்னா, அவர் அருமையான ஒரு வைப்ரோஃபோன் பிளேயர். அவர் பேஸ் கிட்டார் பிளேயர், பேஸ் கிட்டார் சினிமாக்கெலாம் பேஸ் வாசிப்பார். வைப்ரோஃபோன் பேஸ் கிட்டார் ஓகே எனக்கு. அதானே, அதாவது இந்த வைப்ரோஃபோன் மாதிரி தான் எனக்கு வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி எனக்கு. நம்ம என்ன பேஸ் கிட்டார் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று நினைவு. அதாவது ஒரு முறை அவர் மியூசிக் பண்ணுறார் சிட்டி என்ன, அவருக்கு நான் இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது இளையராஜா அவங்களோட மச்சான் இருக்கார் சசி. ஆமாம், சசி. சசிக்கு சொல்லு பேஸ் கிட்டார்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் வாசிப்பீங்க, அவரை என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். என்னை விட அவர் நல்லா வாசிப்பார், நல்லா அதனால் கூப்பிடுனார். நல்ல ஒரு அருமையான மனுஷன், அதுதான் மனப்போக்கம் அவருக்கு.
அப்போது வந்து அவர் சைலஃபோன் அப்போ தான் கொண்டு வந்தார். அது ஸ்டுடியோவில் பாதி இடத்த ரொப்பிடுச்சு. அது வந்து குச்சியை வச்சுட்டு அவர் வாசார் பாருங்கள், நம்ம கார்டு வாசிக்கும் போது தப்பாயிரும். அது அந்த வைப்ரோஃபோன் வந்து மங்களமூர்த்தி சார்ட்ட இருந்து வாங்கினது. ஓ, அந்த வைப்ரோஃபோன் அருமையாக. அவர் மங்களமூர்த்தி சார் நிறைய இசை அமைப்புகள் பண்ணியிருக்காரு. ஆமாம், தேவைப்படாது. ஆமாம், தெரிஞ்சு மங்களமூர்த்தி பண்ணியிருக்காரு, சத்தியவர்த்தி பண்ணியிருக்காரு. சத்தியம் நன்றி, நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆ, சத்தியவர்த்தி பண்ணியிருக்கிறேன். ஏசு அழகாக இருக்கும்போது ஒரு ஃபுல் வாலிங் பண்ணியிருக்கேன் அவருக்கு, சக்திவெட்டர். அப்புறம் பாபு, அபு பாபு, கேப்ரியல், அவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கிறித்தவம் சாராத மற்ற நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதில் ரொம்ப விசேஷம் வந்து நிறைய பண்ணது வந்து வீரமணி தாசன் அவருக்கு. அவர் ஒரு பெரிய கலைஞன். அவர் ஒரு நல்ல ஒரு ஒரு கொடி கொட்டி பறக்கிறவர். அவர் இன்றைக்கும் நல்ல ஒரு 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 பிளேஸில் இருக்கார். அவர் அவருக்கு கூடிய சமீபத்தில் எனக்கு ஃபோனில் பேசினார். என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கிட்ட பேசும்போது. அவர் நிறைய அவர் பண்ணார். அவர் நிறைய அவர் இவர் நம்ம பேராயர் கார்டினல் எஸ் எம் ஜெயக்குமார் அண்ணன். ஆமாம், எஸ் எம் ஜெயக்குமார் அண்ணன் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவருடைய அவருடைய பையன் ஹாரி ஜெயராஜ். ஆமாம், அவரும் எனக்கு நிறைய என்னுடைய ஆல்பம்லாம் நிறைய கிட்டாரெலாம் வச்சுருக்காரு. ஆமாம், ஹாரி ஜெயராஜ். அப்போ அவருக்கு சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்பு தான் ஆகும். நல்ல ஒரு பிளேயர் அவரும். அதாவது கிறித்தவ உலகத்தில், அது கிறித்தவ இசை உலகத்தில் லெவலின் சாமுவேல்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு நபர் ஊழியத்திற்குள்ளே எப்படி போனார்? ஏன்னா நல்லா உங்களை முதல்ல பார்க்கும்போது ஒரு பிளே பாயில் அந்த லெவலில் தான் பார்த்துருக்கேன். ஒரு புல்லட்டு, பின்னாடி கிட்டாரு, அப்படி ஒரே ஜாலியாக தான் இருந்தீங்க. அப்படிப்பட்டவர் எப்படி ஊழியத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து உள்ளே வந்தீங்க? அது என்னென்னா, ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து ஊழியத்தில் இன்னும் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ ரொம்ப உடன்பாடு அவங்களுக்கு ஊழியத்தில். ஸோ என்ன வந்து ஊழியத்துக்குன்னு தான் ஒப்பு கொடுத்தாங்க. கடவுளுக்காக அவங்க சேவை செய்வான் அப்படின்னு. நீங்கள் ஒரே பையனா? நான் ஒரு பையன், எனக்கு தங்கச்சி இருக்குது. ஆனால் பையன் ஒருத்தர் தான். பையன் ஒருத்தர் தான். கடவுளுக்காக கொடுத்தாங்கண்ணே. சரிங்களா? அப்போது நான் ஏசு அழைக்கிறார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போது நான் என்ன நினச்சேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி, இது அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு. ஏன்னா அவர் ஐயா இறந்ததுக்கப்புறம் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே நான் போயிட்டேன். அது நான் தவறு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அது ஒரு அனுபவம். அது ஸோ நிறைய காரங்களை கற்றுக்கொண்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் பின்வாங்கி போன நாட்கள் உண்டு. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நம்ம இடைவெளி ரொம்ப பெருசாகிடுச்சு. எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்து அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கு அதான் சொல்கிறேனே, அவருடைய அன்பை விட சிறந்த அன்பு அந்த உலகத்தில் இல்லை. ஸோ அந்த அன்பு ஒன்று தான் என்னை பின்தொடர்ந்ததே வந்தது. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் நோய்வாய்ப்பட்டேன். ஏன்னா வந்து நான் நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய குடி போதையினால பழக்கத்தினால என்னுடைய உடல் ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, உயிருக்கு தான் நான் ஊசல் ஆடிட்டு இருந்தேன், போராடிட்டு இருந்தேன். அப்போது வந்து என்னாச்சுன்னா, என்னை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் மனைவி என் பக்கத்தில் உட்காந்துருக்குறான். அப்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு கூட என்னுடைய பயணிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு சின்ன ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம்னு சொல்லுவேன். ஸோ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், இதுதான் வேதம் சொல்லுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் ஒன்று பண்ணேன். நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே எனக்கு இப்பொழுது நீர் உயிர் பிச்சை நீ கொடுத்தீங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் உமக்காக நான் எஞ்சின நான் பாடுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. நான் பெருசாக ஆண்டவரே உயிர் கூட, ஆண்டவரே ஆசீர்வாதம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரு லைன் தான் நான் சொன்னேன். அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் எட்டிருச்சு. நான் செஞ்ச அந்த சின்ன ஜெபம் பரலோகத்துக்கு போய் டச் பண்ணிடுச்சு. அப்போது நான் எப்போ நான் சுகம் பெற்றேன் அப்படின்னா, ஒரு நாளுக்கு அப்புறம் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுகமாகிடுச்சு இல்லை, உடனே தட் சேம் மினிட் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அந்த ஆம்புலன்ஸில் நான் வந்து சுகத்தை நான் பெற்றேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய். அதே தான். அப்போது என்னென்னா, அன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை பிடிச்சார், இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ இந்த வசனம் தான் வந்து என் மேல் நினைச்சிருச்சுது. ஸோ ஆண்டவருக்காக தான் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ண, நான் அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். என்ன நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் ஊழியத்துக்கு. நான் ஒப்பு கொடுத்தேன். நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நான் இப்போ பாடக்கூட ஆரம்பிக்கல. ஆனால் ஆண்டவர் என்னை பாடுறதுக்குரிய ஒரு ஒரு அபிஷேகத்தை மேலே வச்சார்.
அநேக பாடல்கள் நான் இப்போ பாட ஆரம்பித்தேன். எத்தனையோ பேர்த்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஃபோன் கால் எனக்கு வரும், எனக்கு வீட்டுக்கு வரும்போது ஃபோன் கால் வரும், ஐயா உங்க நீங்கள் இப்போ பாடுங்க இந்த ஒரு பாட பாடினீங்க, நானே என்னுடைய ஒய்ஃபை வந்து தற்கொலைக்கு நான் போயிட்டு இருந்தோம் திருப்பி. ஆமாம், அப்போ நாங்கள் இப்போ உங்கள் பாடலை கேட்ட உடனே ஓ ஏசு உமதன்பு பாடியிருக்கீங்க, அந்த பாடலை கேட்டு நான் ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்கிறோம், இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு, அப்படியே ஜோ பண்ணி விட்டேன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சு பாஸ்டர் ஆகிட்டார் இப்போ அவர். ஸோ இந்த மாதிரி பெரிய சொல்கிறது உண்மை கேட்டிங்கன்னா முன்னால் நான் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடிலாம் அதில் நம்பர் அப்படி சொல்கிறாங்கன்னு போயிடுவோம். ஆனால் ஒரு முறை என்னோட ஒரு நண்பன் போயிட்டுருக்கோம், அவர் வந்து கிறிஸ்தவர் ஆயிட்டவர். அவர்கிட்ட அவரை பற்றி எப்படி நீங்கள் கிறிஸ்தவர் ஆனீங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பெர்க்மன் செய்யா பாட்டு ஒன்று சொல்லி அதனால தான் கிறிஸ்தவன் ஆனேன்னு சொன்னார். அப்போ இந்த பாடல்களோட தாக்கம் வந்து பெருசாக இருக்குது. அது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாடகனாக இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பாருங்கள் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு செய்தியை கொடுக்குறாரு, ஒரு மணி நேரம் செய்தி கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 6 நிமிஷம் ஒரு பாட்டு, 5 நிமிஷம் 6 நிமிஷம். இந்த 6 நிமிஷத்தில் ஒரு மனுஷனுடைய இதயத்தை நீ மாற்றணும், பிடிக்கணும். அப்போ நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னா, நான் அதிகமான உழைப்பு வேணும். ஆமாம், அதுக்கு நான் ஆண்டவரே உங்களுடைய கிருப தான், நான் பாடும்போது அது தொடணும், இட் ஷுட் ரீச் த ஹார்ட். ஆமாம், படிக்கும்போது ஒரு பெரிய கட்டுரையை கொடுத்து சுருக்கி எழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை அது. இன்னொன்று உங்களோட சாட்சியிலேருந்து என்ன நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன்னா, ஜெபம் பண்ணுறது வந்து பெருசாக பண்ணணும் இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கிடையாது. ஆமாம், நீங்கள் ஆம்புலன்ஸில் இருக்கும்போது ஒரே ஒரு சொற்றொடர் அவ்வளோதான் வாக்கியம்தான். விசுவாசம் பண்ணது ஜெபம் தான் என்னை ரசித்தது. ஆமாம், நான் அது பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு நோக்கத்தை கொடுத்தாரு. ஸோ அவரை நான் பார்த்து நான் சொல்லும் போது இன்றைக்கும் என்னை கைவிடலை, எனக்கு இன்றைக்கும் எனக்கு உயிரோடு வச்சு எனக்கு ஜீவனோடு வச்சு ரசிகர்கள் நிறைய ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் இளமையாக அந்த புல்லட்டில் வந்து போனதுக்கு அதை விட அதிகமான ரசிகர். காரணம் ஆண்டவர் தான் இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது? இப்போ என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு வாலிபர் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பை ஹவு வி டிசைட் அவர் லைஃப், எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய தாளந்த அல்ல, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு, அதை கண்டுபிடிக்கணும். ஆமாம், ரெண்டு விசேஷமான ஒரு இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இயங்கும். ஒன்று வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் வந்து அது ஒரு பரிசு. ஆண்டவர் கொடுத்துட்டார் திருப்பி வாங்க மாட்டார். அது அந்த கிஃப்ட் என்னன்னு, எனக்கு ஒரு பாடல், எனக்கு இசை வந்து ஒரு கிஃப்ட், அது கடவுள் கொடுத்தது, அது கிஃப்டாக கொடுத்துட்டார். ரெண்டாவது ஒரு அபிஷேகம், அபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த அபிஷேகம் எப்படி வரும்னா, கிஃப்ட் எல்லாத்துக்கும் இருக்கும், இந்த அபிஷேகம் வெளிப்படணும்னா என்னுடைய வாழ்க்கை முக்கியமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை முக்கியம், அது அந்த வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கணாமா, அந்த வாழ்க்கை நல்லா இருந்தால்தான் அபிஷேகம் வெளிப்படும். கிஃப்ட் எல்லாத்துக்கும் இருக்கும், பட் அபிஷேகம் கூட சேர்ந்து வந்தால் தான் அது மக்களுடைய இதயத்தை தொடும். அது தொடக்கத்திலே உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு, இப்போ அபிஷேகத்தோட வந்திருக்கேன். மன நிறைவா இருக்கீங்க? மன நிறைவா இருக்கிறேன், மகிழ்ச்சி. ஆமா, உங்களை இது வரைக்கும் நம்ம பழைய நினைவுகள், ஒரு 30 ஆண்டு கால நினைவுகள், பல்லவி ஸ்டுடியோல இருந்து ஆரம்பிச்சது, ரோஸ் சவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டுடியோல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தொடர்ந்து நீங்க கடவுளுக்குள் இன்னும் ஆழமாக இருக்கிறீங்க, நிறைய பேர் வழி நடத்துறீங்க. அதற்காக உங்களுக்கு தந்தை ஊடகத்தின் சார்பில் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பார்க்குற எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நிகழ்ச்சியில் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆமென். நன்றி, வணக்கம்.